வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஒரு 9 மணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே யூஸ் பண்ணவே முடியல. அது வாட்ஸ்அப்பும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, இன்ஸ்டாவும் சரி. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு 3 மணிக்கு மேலே. அப்புறம் பார்த்தா வந்து ஒரு மெசேஜ் பண்ண பார்த்தா போல டிக்கே ஆகலை. ஒரு நம்ம நெட்டு தான் ஸ்லோவாக இருக்குது. என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஏர்பேனோட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டிருப்பாங்க. சில பேர் போனால் நெட் பேக் நாளைக்கு முடிய போதும் ஒரு அதனால் வந்து நம்ம இன்றைக்கே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. சில பேர் நம்ம டவர் கிடைக்கல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி இதுதான் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு பார்த்தா வந்து ஃபேஸ்புக் போனான்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து லோடான கண்டென்ட் தான் வந்துட்டுருக்கு. அவங்க நியூ கண்டென்ட் எதுவுமே வரல. அப்புறம் அவங்களால வந்து எதுவும் அப்லோடும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி இதுதான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்ஸ்டால் போய் பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 மேஜர் ஆப் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மேஜர் ஆப் தான் நிறைய பேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 41 கோடி பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. 53 கோடி பேர் கிட்டனா வந்து வாட்ஸ்அப்பும் 21 கோடி பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமெரிக்காவுக்கு அப்புறம் நம்ம தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபேஸ்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமே. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவில் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒர்க் ஆகல. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம் அதனால் நம்மளது ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கோம் ஒர்க் ஆகல. அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணல, இல்லை இல்லை சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து இது ஒர்க் ஆகல. வெறும் ஃபோன் வச்சுருக்க முடியும் இல்லை இல்லை நம்ம சிஸ்டமில் பார்த்தாலும் நமக்கு வந்து நம்மளால் லாகின் பண்ணி நம்மளால் ஒர்க் ஆகல. இந்த 3 ஒர்க் ஆகல 9 மணிலேருந்து. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம், எதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணலான்ட்டு தான் நம்ம போவோம். இப்போ அது ரெடியாக இருக்கும். இப்போ ஆஃபிஷியலாக அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இது சரி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு, இது என்ன ஆச்சு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர், இப்போ ஃபேஸ்புக்கோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராமோட ட்விட்டர் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சரி பண்ணுறோம் அதற்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இது நடத்துக்க பார்த்தீங்கன்னா மார்ச் 2021லேயே பார்த்தீங்கன்னா வந்து இது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சரி இது வந்து நம்ம இன்னும் அப்டேட் பண்ணால் இது இதுவாகும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அவங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணிப்பாங்க. ஆனால் அப்டேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே தான் வந்து இன்னும் நம்ம அப்டேட் பண்ணோம், ஆனால் அவங்க அப்டேட் பண்ணணும்ல. ஏன்னா வந்து டெக்னிக்கல் கிராஷ் ஆகிருக்கிறதால பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் பண்ண முடியல, அதனால் வந்து இதுவாக இருக்குது. ஏன் இந்த 3 இதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஆள் தான், அதாவது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் இந்த 3 பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கோட ஓன் கம்பெனி. மார்க் சுக்கப்பர் அவர் தான் வந்து இதுக்கு சிஓ, இந்த ஃபேஸ்புக்கான சிஓ. இந்த 3 ஓன் கம்பெனின்றதால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்தில் சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போக முடியல, இல்லை ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து இத்தனை வியூஸ் வந்துருக்காங்க இவ்வளோ கமெண்ட் பண்ணிப்பாங்க, நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டீனேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லவருடன் சேட் பண்ணிட்டுருப்பாங்க, நைட்டு ஒரு பாண்டு ஒரு மணி இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பசங்க வந்து பொண்ணுங்க வந்து நிறைய ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணி அதுக்கு லைக்ஸ் வந்திருக்கும் கமெண்ட் வந்துருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 9 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆகிட்டுருக்கு. இது வந்து நாளைக்கு தான் வந்து சரி செய்வாங்களா, இல்லை நாளைக்கு பண்ணுவாங்களா, இல்லை இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகுமா எப்படின்னு தெரியல. நம்ம நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசலாம். பாய்.